ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜிஎல் லைஃப் ஃபேக்ஸ். இன்றைக்கு நம்ம ஜிஎல் லைஃப் ஃபேக்ஸில் ரொம்பவே சூப்பரான சுட சுட சிக்கன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் இந்த சிக்கன் புலாவ். இந்த ரெசிபியை எப்படி பண்ணுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து 20 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாம். இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சால்ட், எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 20-30 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஊறணும். ஒரு தட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இன்னொரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஹோல் கிராம் ஸ்பைசஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாச்சிப்பூ, 4 லவங்கம், 1 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்க்கும் போது இந்த புலாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து 1 சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்க்குறேன். தக்காளி வந்து புலாவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஸோ அதனால் 1 சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஊற வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த சிக்கன்லேயே உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வேக விடணும். ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த சிக்கன் வேகத்துக்கு டைம் ஆகும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக விட்டுடலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நான் வந்து இதை ப்ரெஷர் குக்கெலாம் பண்ணல, இதை அப்படியே தான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும். இப்போது இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். நம்ம வந்து ரைஸ்க்கு வந்து சால்ட் சேர்க்கலை, ஸோ அதனால் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து 2 கையளவு புதினா சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்று போல் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போது இது நம்ம ப்ரெஷர் குக் பண்ணலாம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும், 1 விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக் ஆகி வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
அந்த ரைஸ் எல்லாமே உடையாமல் தனித்தனியாக அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சைட்ஸ்லேருந்து எடுத்து இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே எந்த ப்ரிப்ரேஷன், பிரியாணி ப்ரிப்ரேஷன், புலாவ் எல்லாமே பண்ணும்போது சைட்ஸில் தான் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கலரி விடணும். ஸ்ட்ரெயிட்டாக மிடில் பார்ட்டில் விட்டு கலந்தோன்னா அரிசி எல்லாமே உடஞ்சிரும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சிக்கன் புலாவ் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை காலத்துக்கு இந்த சிக்கன் புலாவ் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.